வணக்கம். அம்மாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பால் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப், வெல்லம் 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், நமக்கு தேவையான அளவு ஏலக்காய். அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுடணுங்க. ஊற மாவை வந்து நல்லா அரைச்சிக்கணுங்க. அந்த மாவு வந்து இப்படி நம்ம உருட்டுற பதத்தில் வந்து இருக்கணும். இந்த மாதிரி உருட்டுற பதத்தில் வந்து இருக்கணும். உருட்டி ஒரு தட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆற விடலாம். தண்ணி வந்து நல்லா கிளம்புனாலும் கொதிக்கணுங்க. இது வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டால் போதும். அந்த 2 டம்ளர் தண்ணியில் வந்து நம்ம உருட்டி வச்சோன்னிங்களா மாவை, அதை வந்து நல்லா போட்டுக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம இப்படி போடணும். இது போட்ட உடனே இது வந்து கொஞ்சம் நேரத்துலலாம் அந்த மாவு வெந்து மேலே வந்து ஏறி வரும். நல்லா வந்து கொதித்த உடனே இந்த மாதிரி மேலே வந்து வருங்க. அந்த மாதிரி வர நேரத்தில் வந்து நம்ம வந்து வெல்லத்தை வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். வெல்லமும் தேங்காவும் சேர்த்துக்கணும். அதோடு சேர்த்து ஏலக்காய் தூளும் போடணும். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம வந்து துருவி வச்சுருந்த தேங்காவை போடணுங்க.